Z1 by பை equal to modulus Z1 by modulus ஒன் பை தனி இசட் டூ ஸோ தனித்தனியாக ப்ரீச் எழுதலாம் ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்க தனியாக மாட்லஸில் எழுதுகிறேன் மாட்லஸ் டூ ஐ பை டினாமினேட்டில் இருக்கிறது த்ரீ ப்ளஸ் ஃபோர் இப்போ நியூமரேச்சரில் டூ டூஐயோட வேல்யூ வந்து டேரெக்டாகவும் எழுதலாம் ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும் டூவாக தான் கிடைக்கும் இப்போ மாட்லஸ் டூஐயோட வேல்யூவும் டூ தான் இப்போ மாட்லஸ் டூவோட வேல்யூவும் என்ன தான் டூவாக தான் கிடைக்கும் ஸோ இருந்தாலும் இங்கே நான் எழுதிருக்கேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட்டியில் இமாஜினரிங் பார்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டூ ஸ்குவர்னு வரும் அந்த ஸ்கொயரும் அந்த ரூட்டும் போயிடும் ஓகே அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும் டூ அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ வந்து எப்படி இருக்குது மோட்லஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிற ஃபார்மில் இருக்குது ஸோ அதை எப்படி எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கார் ப்ளஸ் ஒய் ஸ்கார் எக்ஸ் இருக்க இடத்துல த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ஸ்கார் ப்ளஸ் ஒய்யோட பிளேஸில் ஃபோர் இருக்குது ஸோ ஃபோர் ஸ்கார் ஓகே த்ரீ ஸ்கார் ப்ளஸ் ஃபோர் ஸ்குவர் இப்போ நியூமரேட்டை ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டேன் ரூட் டூ ஸ்குவர்னா எனது டூவும் அந்த பவரும் அந்த ரூட்டும் போயிடும் டூ கிடைக்கும் டிவைடட் பை த்ரீ ஸ்கார் த்ரீ ஸ்கார்னால் எவ்வளவு நைன் ஸோ நைன் ப்ளஸ் ஃபோர் ஸ்கார் ஃபோர் ஸ்கார்னா சிக்ஸ்டீன் ஓகே ஸோ டூ பை நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீனா இவ்வளோவு டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கார் தானே அது ஃபைவோட ஸ்கார் இப்போ ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது ஃபைனு கிடைக்கும் ஸோ வேல்யூ வந்து டூ பை ஃபைவ் இது வந்து ஃபர்ஸ்ட்டு சப்டிஷனோட ஆன்சர் ஓகேயா நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் டூ மைனஸ் ஐ பை ஒன் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஐ பை ஒன் மைனஸ் ஐ இங்கேயே என்ன தான் கண்டுபிடிக்கிற ஸோ மாடலஸ்க்குள்ளாடி கொஸ்டின் எழுதுகிறேன் ஓகே ஈக்குவல் டூ ஸோ இப்போ இங்கே வந்து கரெக்டான ஃபார்ம்லேயே இல்லை அந்த எல்சிஎம் எடுத்து கரெக்டாக ஓகே எல்சிஎம் வந்து டினாமினேட்டரில் ஒரு ஒன் ப்ளஸ் ஐயும் ஒரு ஒன் மைனஸ் ஐயும் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்குன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்ட்ரீ நியூமர்ட்டரில் ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த ஒன் மைனஸ் ஐ கொண்டு மல்டிப்ளை பண்ணு செகண்ட் பார்ட்டு என்னது ஒன் ப்ளஸ் ஐ அளப்போய் கிடைக்கும் டூ மைனஸ் ஐ இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ்

தென் செகண்ட் ஒன்று ஒன் இன்ட்டு ஒன் ஒன் நெக்ஸ்ட்டு ஒன் இன்டூ ஐ ஐ மைனஸ் டூ ஐ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ ஐ தென் மைனஸ் டூ ஐ இன்ட்டு ஐ ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் ஒரு டூ இருக்குது அப்புறம் ஐ இன்ட்டு ஐ என்னது ஐஸ்கா ஸோ மைனஸ் டூ ஐஸ்கா டினாம்னீட்டரில் பாரு எந்த ஃபார்மில் இருக்குன்னா இது ஏ பிளஸ் பி இன்ட் ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது அப்புறம் ரெண்டு வேல்யூ ஒன்று போல தான் இருக்குது ஒன் ப்ளஸ் ஐ ஒன் ஒன் மைனஸ் ஐ ஒன்றில் ப்ளஸ் இருக்குது இன்னொன்றில் மைனஸ் இருக்குது அவ்வளோதான் ஸோ அப்போ இதுக்கு ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் ஏ ஸ்குவார் மைனஸ் பி ஸ்கார் ஏயோட பிளேஸில் ஒன் ஸோ ஒன் ஸ்கார் மைனஸ் பியோட பிளேஸில் ஐ ஸோ ஐ ஸ்கார் ஸோ ஒன் ஸ்கார் மைனஸ் ஐ ஸ்கார் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூமரேட்டர் பார்த்துக்கோ ஒரு டூ இருக்குது அந்த டூவை ஃபஸ்ட் எழுதுகிறோம் ரெண்டு ஐட்டம் பக்கத்தில் சேர்ந்துருக்கலாம் மைனஸ் டூ ஐ மைனஸ் ஐ ஸோ ரெண்டும் சேர்ந்தோம் என்ன ஆகும் உனக்கு மைனஸ் த்ரீ ஐ ஐகியா நெக்ஸ்ட்டு ஐஸ்காரோட வேல்யூ என்னது உனக்கு மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் போட்டுக்கோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் ஐ மைனஸ் டூ ஐனா என்னது மைனஸ் ஐ ஓகேயா மைனஸ் டூ இன்டூ ஐஸ்கார் மைனஸ் டூ இன்டூ ஐஸ்காரோட வேல்யூ மைனஸ் ஒன் ஓகே ஐ ஸ்குவாரோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன் ஸோ அப்போ நான் அந்த மைனஸ் டூ ஐ ஸ்குவர்னு இருக்க இடத்துல ஐஸ்குவாரோட வேல்யூவை அப்ளை பண்ணுறேன் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ்ந்து மைனஸ் என்னது ப்ளஸ் ஸோ டூ இன்டூ ஒன் டூ அதான் டைரெக்டாக ப்ளஸ் டூன்னு எழுதிட்டோம் ஓகேயா நெக்ஸ்ட்டு டூ அப்புறம் இங்கே ஒரு டூ இருக்குது டூ ப்ளஸ் டூ அப்புறம் இங்கே பேர் ஒரு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் இப்போ டூ ப்ளஸ் டூ எவ்வளவு ஃபோர் நெக்ஸ்ட் மைனஸ் த்ரீயையும் ஐயையும் மைனஸ் ஐயும் எவ்வளவு மைனஸ் ஃபோர் ஐ ஓகே டிவைடட் பை ஸோ ஒன் ஸ்கார்னால் ஒன்று தான் மைனஸ் ஐஸ்கார் ஐஸ்காரோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் அந்த மைனஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஒன்னாக மாறிடுச்சு ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் அவ்வளவு டூ ஓகே இப்போ நியூமரேட்டரில் உனக்கு ஃபோர் மைனஸ் ஃபோர்னால் ரெண்டுமே டூவோட மல்டிப்புளாக இருக்குது ஒரு டூ அப்படியே காமோனா உள்ளாடியே எடுத்துக்கோ எடுத்துகிட்டேன்னா இதுவும் டூ மாறும் இதுவும் டூவாக மாறும் ஓகே ஸோ டூ மைனஸ் டூ ஆகி இது டூ டூ கேன்சல் பண்ண ரிமைனிங் என்ன கிடைக்கும் மாட்லஸ் 2 மைனஸ் டூ ஐன்னு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா என்ன ஃபார்முலா என்ன ஸ்குவர் ரூட் ஆஃப் plus y பிளஸ் ஒய் ஸ்கார் எக்ஸோட 2 டூ ஸோ டூ ஸ்குவர் ஒய்யோட பிளேஸில் மைனஸ் டூ ஸோ மை பிளஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கார் ஓகே ஸோ டூ ஸ்கேர்னால் எவ்வளவு 4 அகை மைனஸ் டூ த ஹோல் ஸ்கார்னால் என்ன தான் ஃபோர் தான் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வந்து எயிட் எயிட் வந்து பிர்ஃபெக்ட் ஸ்கார் கிடையாது ஸோ எல்சிஎம் எடுப்போம் 2 ஃபோர் டூ ஸ்காரி எயிட் அகைன் டூ டூ டூஸ் ஆகும் அப்போ ரெண்டு டூக்கு பதிலாக ஒரு டூ அப்படியே வெளியே போடலாம் அப்படி தானே ஸோ அப்போ ஒரு டூவை வெளியே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒத்தையாக இருக்கிற நான் அந்த டூ வந்து ரூட்டுக்குள்ளே போடுறேன் ஸோ டூ ரூட் டூ தான் ஆன்சர் ஓகே செகண்ட் சப்டிஷன் நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பாரு ஒன் மைனஸ் ஐ த ஹோல் பவர் சென் ஸோ இதுக்கும் மாடலஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ மாடலஸ் ஒன் மைனஸ் ஐ த ஹோல் பவர் சென் உள்ளாடி தான் பவர் டென் இருக்கு அப்படி தானே அந்த பவரை நம்ம வந்து வெளியே எடுக்கலாம் ஸோ எப்படி எழுதியிருக்கேன்னு பாரு மாடலஸ் 1 மைனஸ் ஐ த ஹோல் பவர் சென் மொத்தமாக சேர்த்து வெளியே டென் போட்டுட்டோம் ஓகே இப்போ உள்ளாடி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் மாட்லஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஃபார்முலாயை ஸ்குவர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கார் ப்ளஸ் ஒய் ஸ்கார் அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் இருக்குது ஒய் இடத்துல மைனஸ் ஒன் நம்ம எப்படி சொல்லலாம் ஒன் ஸ்கார் ப்ளஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்குவர் த ஹோல் பவர் ஸோ ரூட் டூக்குள்ளாடியே கால்குலேட் பண்ணுவோம் ஒன் ஸ்கார்ன்னா என்னது ஒன் மைனஸ் ஒன்றை ஹோல்ஸ் ஸ்காரும் ஒன்று தான் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் அவ்வளவு டூ இப்போ ரூட் டூ கடைகள் ஹோல் பவர் டென் ஸோ ரூட் டூ ஹோல் பவர் டென்னா ரூட் டூ வட் ஃபைவ் டென் டைம்ஸ் இன்டூ பண்ணுறேன் இப்போ ரூட் டூ இன்டூ ரூட் டூனா எவ்வளவு டூ ஸோ இதே மாதிரி எவ்வளவு டென் டைம்ஸ் இருக்குமா ரூட் டூ இன்ட்டு ரூட் ஒன்று இப்போ ரெண்டென்னா சேர்த்து ஒன்னாக மாறிடுச்சு அதே மாதிரி ஒரு டென் சேர்ந்துச்சுன்னா என்ன தான் மாறும் அதில் பாதியாக மாற்று ஃபைவாக மாறும் டூ பவர் ஃபைவாக போடணும் இல்லை ஒரேடியாக மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் ஒன்றும் இல்லை ஓகே ஸோ இப்போ டூ பவர் ஃபைனா டூ ஆர் ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஓகே அசை டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் டூ சார் தேர்ட்டி டூ ஸோ இப்போ தேர்ட் சப்டிஷனோட ஆன்சர் வந்து தேர்ட்டி டூ ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் டூ ஐ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ச்சு ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ ஸோ இங்கேயும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கிறோம் மோட்லஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ மோட்லஸ் டூ ஐ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ச்சு ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா மாடலஸ் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ ஈக்குவல் டு மாட்லஸ் இசட் ஒன் இன்ட்டு மாட்லஸ் இசட் டூ இன்டூ மாட்லஸ் இசட் த்ரீ அப்படின்னா தனித்தனியாக தனியாக பிரிக்கெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று தனியாக மாடலஸில் எழுதுற அடுத்து செகண்ட் ஒன்று தனியாக எழுதுகிற தேர்ட் ஒன்னே எழுதுகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டூ ஐ மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரே ஒரு டைம் இருந்துச்சுன்னா அந்த மாட்லஸ்ஸை விட்டுட்டு டேரெக்ட் அந்த வேல்யூ மட்டும் எழுது இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்குவர்னு சொல்லி அப்படி சொன்னாலும் என்ன தான் கிடைக்கும் டூ தான் கிடைக்கும் செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணும் ஓகே எக்ஸ் ஸ்குவார் ப்ளஸ் ஒய் ஸ்குவர் எக்ஸோட ப்ளேஸில் த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ஸ்குவார் நெக்ஸ்ட் செகண்டு ஒய் வந்து என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் ஸோ மைனஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்குவர் அதே மாதிரி அடுத்த டைம் தேர்ட் டேமில் என்ன இருக்குது ஃபோர் ஸ்குவார் ஓகே எக்ஸோட பிளேஸில் ஃபோர் ஸோ ஃபோர் ஸ்குவர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்குவர் டூ அப்படியே இருக்கட்டும் இங்கே ரூட்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணேன் த்ரீ ஸ்குவார் ப்ளஸ் ஃபோர் ஸ்குவார் த்ரீ ஸ்குவார்னா நைன் ஃபோர் ஸ்குவாரா சிக்ஸ்டீன் ஓகே மைனஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கார்னா அது பாசிட்டி தான் ஓகே டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் இங்கேயும் ஃபோர் ஸ்குவார்னா சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கார்னா நைன் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீனா அவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் பார் அடுத்த பார்ட்டும் எப்படி தான் இருக்குது சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் டுவெண்ட்டி ஃபைனு மாற ஸோ டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ ஃபிஃப்டி அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை டூ இன்ட்டு ரூட் டுவெண்ட்டி ஃபைவ்னா ஃபைவ் இன்டூ அகெயின் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ்னா என்னது ஃபைவ் அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் எதே ஆன்சர் ஃபிஃப்டி தான் கிடைக்கும் ஓகே